ஓகஸ் தமிழ்நேர்களுக்கு வணக்கம். கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் மிகப்பெரிய அதிருப்தியை பாஜகவுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. காங்கிரசிற்கு மிகப்பெரிய கொண்டாட்டத்தை ஏற்படுத்தி இருக்கு. கர்நாடக மாநிலத்தினுடைய வெற்றி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு அடிகூலுமா? அடுத்து வரக்கூடிய கட்ட தேர்தல்களில் எந்த மாதிரியான பிரதிபலிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பெரிய பேசுபொருள் இருந்தாலும், திராவிட மண்ணிலிருந்து பாஜக நீக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற முதலமைச்சருடைய அறிக்கை, இது போன்ற பல விஷயங்கள் பேசு பொருளாக இருந்தாலும், இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். அடுத்து கர்நாடகாவுடைய முதலமைச்சர் யார் வரப்போகிறார்கள் அப்படிங்கிற சில முக்கிய தகவல்களும் இன்னைக்கு ஓஹெச் தமிழ்ல நம்ம பேச போக இருக்கிறோம். கர்நாடக மாநிலத்துடைய தேர்தலுடைய ஒரு கிளியர் கட் பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த தேர்தலுடைய வெற்றி நிலவரங்கள் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒக்காலிகா சமூகத்தினுடைய வாக்குகள் யாருக்கு போகும்? லிங்காயத் சமூகத்தினுடைய வாக்குகள் பாஜகவிற்கு கை கொடுக்குமா? இன்னும் இஸ்லாமியர்களுக்கான 4% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டது பாஜகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்துமா அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் தேர்தலில் பேசு பொருளாக இருந்தாலும், தேர்தலில் பிரதானமாக இருந்தது அப்படின்னா காங்கிரஸ் கட்சியினுடைய இலவசங்கள், பாஜகவினுடைய இலவசங்கள். காங்கிரஸ் கட்சியில் என்னென்ன இலவசங்கள் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் நம்ம தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை மாதிரி அங்கே பெண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாதம் 3000 ரூபாய் 2 ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 200 யூனிட் இலவச மின்சாரம், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் கர்நாடக மாநிலத்துடைய தேர்தலில் பேசு பொருளாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருந்தாலும், பாஜக 3 சிலிண்டர்கள் கொடுக்கப்படும், வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்களுக்கு 1.5 லிட்டர் பால் கொடுக்கப்படும், இது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. இந்த இலவசங்களுடைய வெற்றி இதெல்லாம் காமன் ஃபேக்டர் தான். ஆனால் இதெல்லாம் தாண்டி கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தலில் ஒக்காலிகா சமூகம், லிங்காயத் சமூகம், இவங்களுடைய ஓட்டுகள் பாஜகவிற்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் தேர்தல் ரிசல்ட் வந்த பல்வேறு இடங்களில், குறிப்பாக ஒக்காலிக சமூகம் மற்றும் லிங்காயத் சமூகம் அதிகமாக இருந்த பகுதிகளில் எல்லாம் தேர்தல் கணிப்புகளை எடுத்து பார்க்கிற போது, லிங்காயத் சமூக மக்கள் பெரும்பான்மையாக இருந்த பகுதிகளில் லிங்காயத் சமூகம் அல்லாதவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது பாஜகவிற்கு மிகப்பெரிய அளவில் சோதனையாக பார்க்கப்படுகிறது. ஏன் லிங்காயத் சமூகம் பாஜகவிற்கு வாக்கு கொடுக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்குற போது, சித்தராமையா சொல்கிறார், லிங்காயத் சமூகத்தினுடைய முதல்வர்கள் எல்லாம் ஊழல்வாதிகளாக இருக்கிறார்கள் அப்படின்னு. ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தால் லிங்காயத் சமூகத்தின் மக்கள் எல்லாம் 1-2 பாஜகவுக்கு தானே வாக்களித்திருக்க வேண்டும், ஏன் வாக்களிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுது. இதுக்கு நான் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்கிறேன், பெரும்பான்மையாக லிங்காயத் சமூகம் இருந்த தொகுதிகள் எல்லாம் மற்ற சமூகம் இருந்த மக்கள் எல்லாம் 1-2 லிங்காயத் சமூகம் அல்லாதவர்களுக்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்து விட்டார்கள். இன்னொரு விஷயம் அங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது, இந்த லிங்காயத் சமூகத்தில் பெரும்பான்மையான மக்கள் பச்சமாசாலி லிங்காயத், இவங்க தங்களுக்கு 15% இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு கடந்த ஆட்சியில், கடந்த டிசம்பர் மாதத்திலேருந்தே மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய போராட்டத்திற்கு பாஜக செவி சாய்க்கவில்லை. அதனால் இந்த 15% வாக்குகளும் பாஜகவிடமிருந்து மாறி காங்கிரஸிற்கு சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பேச்சு இருக்குது. அதே மாதிரி இந்த தேர்தலுடைய அந்த புள்ளி விவரங்களை பார்க்குற போது, பாஜக, காங்கிரஸ், மதசார்பற்ற ஜனதா தளம், இந்த இடத்துல பாஜகவுடைய அந்த ஓட்டு வங்கி அப்படியே இருக்குது, காங்கிரஸுடைய ஓட்டு வங்கி அதிகமாகி இருக்கிறது, மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய ஓட்டு வங்கி மிகப்பெரிய அளவில் குறைந்திருக்கு. நான் அந்த பாயிண்ட்ஸையே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாஜகவுக்கு 2018 36.2% வாக்கு வங்கி இருந்துச்சு, ஆனால் இந்த முறை 35.8 குறைஞ்சிருக்கு. காங்கிரஸுக்கு 38.1 இருந்தது, இந்த முறை 42.9, கிட்டத்தட்ட 43% அவங்க வாக்கு வங்கி வச்சிருக்கிறாங்க. ஜேடிஎஸ், மதசார்பற்ற ஜனதா தளத்திற்கு 2018 18.3 வச்சுருந்தாங்க, ஆனால் இந்த முறை மிக குறைந்து 13.4% மாறி இருக்கிறது.
இதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5% ஓட்டுகள் மதசார்பற்ற ஜனதா தளத்தினுடைய ஓட்டுகள் காங்கிரஸிற்கு மாறியிருக்கிறது. இந்த ஓட்டு வங்கியினுடைய சதவீதத்தையும் யாரெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறதையும் ஒரு சோனல் வயசில், ஏன்னா உங்களுக்கு தெரியும் கர்நாடக மாநிலங்கிறது ஒரு 6 மண்டலமாக பிரிக்கப்பட்டிருந்து, ஹைதராபாத் கர்நாடகா, மும்பை கர்நாடகா, மத்திய கர்நாடகா, பெங்களூர், கடலோர கர்நாடகா இப்படிங்கிற பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்து, ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஓட் ஷேரிங் பிளஸ் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். கல்யாண் கர்நாடகா, அதாவது ஹைதராபாத் கர்நாடகா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பகுதிகளில் 2018 பாஜக 15 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் இந்த இடங்கள் முறை 10 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் 21 இடங்களில் வெற்றி பெற்றது, இந்த முறை 26 இடங்களில் அதிகமான சீட்டில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜேடிஎஸ் கடந்த முறை 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தாங்க, இந்த முறை 3 தொகுதிகள் தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய 40 இடங்களில் இந்த மண்டலத்தில் காங்கிரஸ் தான் சக்சீட் ஆகியிருக்கு. அடுத்தபடி நம்ம பார்த்தோன்னா மத்திய கர்நாடகா. மத்திய கர்நாடகாவில் மொத்தம் 26 தொகுதிகள் இருந்துச்சு. இந்த 26 தொகுதிகளில் கடந்த முறை பாஜக 21 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. ஆனால் இந்த முறை அந்த பகுதியில் 5 தொகுதிகளில் தான் பாஜகவால் வெற்றி பெற முடிந்தது. காங்கிரஸ் கடந்த முறை 5 தொகுதியில் வெற்றி பெற்றது, இந்த முறை 19 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறது. மதசார்பற்ற ஜனதா தளம் கடந்த முறை எதுவுமே வெற்றி பெறல, இந்த முறை 1 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இதை பார்க்குற போது காங்கிரஸிற்கு இந்த மண்டலம் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடலோர கர்நாடகா, கடலோர கர்நாடகாவை ஏன் முக்கியமாக பார்க்கப்பட்டு போகிறோன்னா அங்கே தான் தமிழ்நாடு மாநில பாஜக தலைவருடைய பொறுப்பு அங்கே தான் இருந்துச்சு. இன்னொன்று, அவர் அந்த பகுதியில் காவல்துறை அதிகாரியாக பணியாற்றியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் பாஜகவுடைய ஓட்டு வங்கிகள் கொஞ்சம் அதிகமாகவே உள்ள இடம்தான். அங்கே எந்த மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பாஜக கடந்த முறை 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றது, இந்த முறை 10 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கடந்த முறை 3 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க, இந்த முறை அதே மண்டலத்தில் 8 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஜேடிஎஸ் 1 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இருந்தாலும் பாஜகவிற்கு ஓரளவிற்கு சவால்களை சமாளிக்கிற அளவுக்கு வெற்றிகளாக இந்த கடலோர கர்நாடகா தான் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பெங்களூர், கிரேட்டஸ்ட் பெங்களூர், ரொம்ப முக்கியமான பகுதி. நிறைய தொழில் நிறுவனங்கள், கற்றவர்கள், இன்னும் தொழில்கள் அதிகம் இருக்கக்கூடிய பெங்களூர் பகுதியில் மொத்தம் இருக்கிற 32 தொகுதிகளில் பாஜகவிற்கு ஒரு சாதகமான இடம் அப்படின்னா அதை தான் பார்க்கப்படுது. ஏன்னா கடந்த முறை பாஜக பெங்களூரில் 11 இடங்களில் தான் வெற்றி பெற்றது, இந்த முறை அதே மண்டலத்தில் 16 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. கடந்த முறை காங்கிரஸ் 17 இடங்களில் வெற்றி பெற்றது, இந்த முறை 16 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. மதசார்பற்ற ஜனதா தளம் இந்த முறை வெற்றி பெறவே இல்லை, ஆனால் கடந்த முறை 4 தொகுதிகளில் பெங்களூரில் வெற்றி பெற்றிருந்தாங்க. பெங்களூரை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு ஒரு சாதகமான இடத்தை தான் கொடுத்துருக்கு. கடலோர கர்நாடகாவும் பெங்களூர் மட்டும்தான் பாஜகவிற்கு நினைத்த மாதிரியான ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இந்த 2 மண்டலத்தையும் பார்க்கலாம். அடுத்தது இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி அப்படிங்கிறது மைசூர் கர்நாடகா. மைசூர் கர்நாடகாவில் பாஜக கடந்த முறை 11 இடங்களில் வெற்றி பெற்றாங்க, இந்த முறை 4 இடத்துல தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. காங்கிரஸ் கடந்த முறை 17 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க, இந்த முறை அந்த பகுதியில் 36 இடங்களில். ஜேடிஎஸ் கடந்த முறை பகுதிகளில் 27 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தாங்க, இந்த முறை 14 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய 54 தொகுதிகளில் காங்கிரஸ் தான் மிகப்பெரிய அளவில் வெற்றி வாகை சூடியிருக்கு. ஒட்டுமொத்தமாக 135 இடங்களில் காங்கிரஸும் 66 இடங்களில் பாஜகவும் 19 இடங்களில் மதசார்பற்ற ஜனதா தளமும் வெற்றி பெற்றிருக்கிறது. இதை பார்க்கிற போது ஏன் காங்கிரஸிற்கான வெற்றி பாஜகவுக்கான தோல்வி அப்படின்னு பார்க்கும்போது சிம்பிளாக சொல்லும்போது பாஜகவிற்கான முகம் கர்நாடகாவில் இல்லை அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் பேசப்படுது. காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்லிகார்ஜுன கார்கே இருக்காரு, டி கே சிவகுமார் இருக்காரு, வீரப்ப மௌலி இருக்கிறாரு, சித்தராமையா இருக்கிறாரு, இன்னும் முக்கியமான காங்கிரஸ் பிரமுகர்கள்லாம் கர்நாடகாவில் இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவை எடுக்கிற போது அங்கு பசவராஜ் பொம்மை முதல்வராக அறியப்பட்டவர், அவருடைய தந்தை முதலமைச்சராக இருந்த பொம்மைக்கு இருந்த அளவிற்கான மக்கள் செல்வாக்கு பசவராஜ் பொம்மைகிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாஜகவில் கர்நாடகாவில் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக இருந்தவர் எடியூரப்பா, ஆனால் அவரை ஒதுக்கி வைத்து விட்டார்கள் அப்படின்னு
மக்கள் என்றாங்க. மக்களை என்ன வைத்ததும் காங்கிரஸுடைய ஒரு வியூகம் தான். ஏன்னா டி கே சிவகுமார் எடியூரப்பாவை பாஜக புறக்கணித்து விட்டது, புறந்தள்ளி விட்டது அப்படிங்கிறத ஒரு பிரச்சாரமாகவே எடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் தான் தேர்தலில் பிரதிபலிச்சா அப்படின்னா, இஸ்லாமியர்களுடைய ஓட்டு கிட்டத்தட்ட உக்காலிக சமூகத்தினுடைய ஒரு ஓட் பேங்க் மாதிரி குமாரசாமிக்கு ஆதரவாகவே இருந்து கொண்டிருந்தாங்க. பொதுவாக இஸ்லாமிய ஓட்டுகள் குமாரசாமிக்கு பாதி போகும், காங்கிரஸுக்கு பாதி போகும். இந்த முறை இஸ்லாமிய ஓட்டுகள்லாம் முழுமையாக காங்கிரஸிற்கு சென்று விட்டது அப்படிங்கிற ஒரு தகவலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. காங்கிரஸ் வெற்றியை சூடுது, அது ஒரு பக்கம். ஆனால் பாஜக என்ன படிப்பினைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு மாநிலத்தில் பாஜகவுடைய முகம் இல்லாததால் அந்த முழு தேர்தலையும் மோடி தன்னுடைய தோளில் சுமக்கின்ற அளவிற்கு ஆகிவிட்டது. மோடியால் தான் கர்நாடக மாநிலத்தில் பாஜகவிற்கு ஓரளவுக்காவது சீட் வந்திருக்கு அப்படின்னு பாஜகவினர் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். மத்திய அரசினுடைய திட்டங்கள் நிறைய கர்நாடக மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டது, ஆனால் மாநிலத்தின் திட்டங்கள் எதுவும் இல்லை. இதெல்லாம் பேசப்பட்டதை தாண்டி 40% ஊழல், 40% ஊழல் சர்க்கார் அப்படிங்கிற வெப் பேஜ் மூலமாக மிகப்பெரிய அளவில் ப்ரொபகண்டா செய்தார்கள் காங்கிரஸ் கட்சியினர். இதுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் வியூகத்தை பார்த்த திரு சசிகாந்த், முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி, பெரிய பங்கு வகித்திருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த 40% ஊழல் சர்க்கார் அப்படிங்கிறது ப்ரொபகண்டா மட்டும் இல்லை, ஒரு கூகுள் பே மாதிரி அவருடைய ஃபோட்டோ போட்டு மிகப்பெரியவில் பேசப்பட்டது. ஏன்னா ஈஸ்வரப்பா அப்படிங்கிற கர்நாடக மாநிலத்தினுடைய அமைச்சர், அவர் அதிகப்படியான ஊழல் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக, அதிகப்படியான கமிஷன் கேட்டார் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்ததாரர் தன்னுடைய வாட்ஸ்அப்பில் மெசேஜஸை போட்டுட்டு சூசைட் பண்ணி இறந்துட்டார். இது மிகப்பெரிய அளவில் பாஜகவிற்கு சறுக்கலாக மாறி இருந்தது. இதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு பாஜக எவ்வளவோ முயற்சி செய்தது, ஆனால் பாஜகவால் நினைத்த மாதிரி இல்லைனா காங்கிரஸுடைய வியூகங்களை அடிக்கிற மாதிரி எந்த விதமான பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறது தான் கர்நாடக மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் பிரதிபலிக்குது. ஒரு வழியாக காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாலும் கூட காங்கிரஸ் முதலமைச்சராக யார் வராங்க அப்படிங்கிறது தான் இப்போ காங்கிரஸில் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. காங்கிரஸ் தேசிய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேயை இதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தெரிவிச்சிட்டாங்க. இருந்தாலும் சித்தராமையா முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சித்தராமையாவுடைய ஆதரவாளர்களும், டி கே சிவகுமார் முதலமைச்சர் ஆகணும்னு அவருடைய ஆதரவாளர்களும் மிகப்பெரிய அளவில் போர்க்கொடி தூக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யாருக்கு காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் பதவியை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தராமையா ஏற்கனவே முதலமைச்சராக இருந்து விட்டார், அதனால் டி கே சிவகுமாருக்கு முதலமைச்சர் பதவியை கொடுப்பாங்களா அப்படின்னா ஒரு பெரிய சந்தேகம்தான். இருந்தாலும் இப்போதைய நிலவரப்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சித்தராமையாவுக்கு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியும் டி கே சிவகுமாருக்கு 2.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சித்தராமையா முதலமைச்சராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் டி கே சிவகுமாருக்கு முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை கவனிக்கிற அந்த அமைச்சர் பொறுப்பை சேர்த்து கொடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு பேச்சும் காங்கிரஸ் வட்டாரத்தில் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் தாண்டி மல்லிகார்ஜுன கார்கே முதலமைச்சராகணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியில் ஒரு தரப்பினர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா மிகப்பெரிய மூத்த தலைவராக மல்லிகார்ஜுன கார்கே இருந்தாலும் கூட இதுவரைக்கும் கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சராக அவர் இருந்ததே கிடையாது. இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே பாண்டிச்சேரியில் நமக்கு அது போன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பாண்டிச்சேரியில் காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்திக்குது ரெங்கசாமி காங்கிரஸும் தேசிய காங்கிரஸும். பொறுப்பாளராட்டு நாராயணசாமி இருக்கிறாரு, அங்கே நமச்சிவாயம் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தேசிய பொறுப்பாளராக இருந்த நாராயணசாமி திடீர்ந்தாலும் முதலமைச்சர் ஆயிட்டார். இது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கே மிகப்பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அது மாதிரி கர்நாடகாவில் ஏதாவது ஷாக்கான செய்திகள் வருமா அப்படின்னும் தேர்தல் வட்டாரங்களில் பேசப்பட்டது மாதிரி கட்சி வட்டாரங்களில் மிகப்பெரிய அளவில் மக்கள் யோசித்து கொண்டிருக்கிறாங்க. தொண்டர்களுடைய முடிவு என்றைக்கு தெரியும்? மே 18 முதலமைச்சர் பதவியேற்பு விழாவை வைக்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி யார் கர்நாடக மாநிலத்தை ஆட்சி செய்ய போகிறார்கள் அப்படிங்கிற முடிவு நமக்கு தெரிந்துவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.